பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை அருகே வி களத்தூர் பகுதியை சேர்ந்தவர்தான் தீபா. இவர் அரசு பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வந்தார். இவருடைய கணவர்தான் பாலமுருகன், கட்டிட பொறியாளராக வேலை பார்த்து வருகிறார். அதே பள்ளியின் அறிவியல் ஆசிரியராக பணியாற்றி வருபவர்தான் குறும்பாலூரை சேர்ந்த வெங்கடேசன். இவரும் இந்த ஆசிரியரான தீபாவும் கடன் சில வருடங்களாகவே நண்பர்களாக பழகி வந்துள்ளனர். மேலும் ஆசிரியர்கள் இருவருமே அடிக்கடி செல்போனில் பேசி வந்ததாக கூறப்படுகிறது. இவர்கள் இருவருக்கும் இடையே கள்ளக்காதல் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆசிரியரான தீபா உட்பட பலரிடம் பல லட்சம் ரூபாய் பெற்ற வெங்கடேசன் அந்த பணத்தை திருச்சி தில்லை நகரில் செயல்பட்டு வரும் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்ததாக கூறப்படுகிறது. அதில் தன்னிடமிருந்து வெங்கடேசன் பெற்ற 22 லட்சம் ரூபாயை கடன் சில மாதங்களாகவே திருப்பி கேட்டு வந்துள்ளார் தீபா. இந்நிலையில்தான் கடந்த 15 தினங்களுக்கு முன்பு ஆசிரியரான தீபா வகுப்பில் பாடம் எடுத்து கொண்டிருந்த போது வகுப்பறைக்குள் நுழைந்த வெங்கடேசன் தீபாவிடம் 50,000 ரூபாய் பணத்தை கொடுத்ததாக தெரிகிறது. ஆனால் தீபாவோ பணத்தை ஆசிரியரான வெங்கடேசனிடமே திருப்பி கொடுத்துவிட்டு கோபமாக திட்டியதாக கூறப்படுகிறது. இதை வகுப்பறையில் இருந்த மாணவ மாணவிகள் பார்த்தும் உள்ளனர். இதையடுத்து அன்று மாலை பள்ளி விட்டு தனது காரில் வீடு திரும்பிய ஆசிரியரான தீபா மாயமாகியுள்ளார். நீண்ட நேரமாகியும் மனைவியை காணவில்லை என்பதால் பாலமுருகன் தனது உறவினர்கள் மற்றும் தீபாவின் நண்பர்களிடம் விசாரித்துள்ளார். தீபா மாயமான அதே நாளில் அவருடன் பணிபுரிந்து வந்த வெங்கடேசனும் மாயமாகியிருப்பது தெரியவந்தது. இதைத் தொடர்ந்து பாலமுருகன் தனது மனைவியான தீபாவை காணவில்லை என வி களத்தூர் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்துள்ளார். அதேபோல குறும்பாலூரை சேர்ந்த வெங்கடேசனின் மனைவி காயத்ரியும் தனது கணவரை காணவில்லை எனவும் பெரம்பலூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதற்கிடையே தீபாவின் கணவரான பாலமுருகன் தனது நண்பருடன் சேர்ந்து தனிப்பட்ட முறையில் தேசிய நெடுஞ்சாலை சுங்கச்சாவடிகளில் இயங்கும் சிசிடிவி கேமரா பதிவுகளை சோதனை செய்துள்ளார். அப்போது திருச்சி சமயபுரம் டோல் மற்றும் மதுரை தேனி ராமநாதபுரம் மற்றும் திண்டுக்கல் உள்ளிட்ட சாலைகளில் தீபாவின் காரில் வெங்கடேசன் மட்டுமே தனியாக பயணம் செய்தது தெரியவந்தது. இதையடுத்து காணாமல் போன கார் கோவை உக்கடம் பகுதியில் 3 நாட்களாக கிடப்பதாக சில தினங்களாகவே நிற்பதாகவும் தீபாவின் கணவரான பாலமுருகனுக்கு தகவலும் வந்துள்ளது. பின்னர் இது குறித்து பாலமுருகன் தகவல் தெரிவித்துள்ளார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் காரை சோதனை செய்ததில் காரில் உள்ள இருக்கை முழுவதும் இரத்தம் உறைந்து காணப்பட்டது. காரின் இருக்கைக்கு கீழே அருந்த நிலையில் தீபாவின் தாலிக்காசு மற்றும் தாலி குண்டும் கிடைத்துள்ளது. இதனால் சந்தேகமடைந்த போலீசார் காரின் பின்புறம் டிக்கியை திறந்து பார்த்தபோது அதில் புதிதாக வாங்கிய கத்தி மற்றும் இரத்தக்கரையுடன் கூடிய ஒரு சுத்தியல் இருந்ததும் கண்டுபிடித்தனர். இதனை பார்த்த போலீசார் ஒருவேளை தீபா கொல்லப்பட்டிருக்கலாம் என்ற கோலத்திலும் தங்களுடைய விசாரணையை தீவிரப்படுத்தியும் உள்ளனர். தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாய்களுடன் சம்பவ இடத்தை சோதனையும் செய்தனர். இதையடுத்து பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரான ஷியாமலா தேவிக்கு தகவல் அளித்துள்ளனர். பின்னர் மாவட்ட கூடுதல் காவல் கண்காணிப்பாளரான மதியழகன் தலைமையில் 5 தனிப்படைகள் அமைத்து வெங்கடேசன் மற்றும் தீபா ஆகிய இருவரையும் போலீசார் தற்போது தீவிரமாக தேடி வருகிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தீபா கொலை செய்யப்பட்டாரா அல்லது கடத்தப்பட்டாரா உள்ளிட்ட பல்வேறு கோணங்களிலும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அரசு பள்ளி ஆசிரியர் காணாமல் போன நிலையில் அவருடைய காரில் இரத்தக்கரை படிந்துள்ள சம்பவமானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.